Dave's The Daily. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறது ஆளும் திமுக. மது ஒழிப்பில் உடன்பாடுள்ள அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவனின் வேண்டுகோளுக்கு இணங்க திமுக கலந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு புதுவிதமான உருட்டாக இருக்கிறதல்லவா? அதுதான் திமுக. ஆம், தேர்தலுக்கு முன் தமிழகத்தில் மது விலக்கு என்று வாய்க்கிளிய பேசிய திமுக இன்று அதை செயல்படுத்தாமல் இருப்பது ஏன் என்று கண்டிக்கும் மாநாட்டில் திமுகவே கலந்து கொள்கிறது. பேஷ் பேஷ், ரொம்ப நல்லா இருக்குங்க உங்க நாடகம். இத்தனை நாட்களாக திமுக அரசை விமர்சிக்க முடியாமல் வெறும் தோழமை சுருட்டலாக மட்டுமே சில விஷயங்களை சொல்லி வந்த விசிக்க இன்றைக்கு தைரியமாக மற்ற கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்து மது ஒழிப்பு மாநாடு நடத்தலாம் என்று போட்ட திட்டத்தை தவிடுபொடியாக்கி இருக்கிறது திமுக. இதனால் விசிகாவின் மது ஒழிப்பு மாநாட்டின் நோக்கமே நொறுங்கி போய்விட்டதால் ஆத்திரத்தில் இருக்கிறது விசிக. விசிக மாநாடு காரணமாக கூட்டணி கட்சி மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறதே, ஆளும் கட்சி என்ன செய்ய போகிறது என்ற கேள்விகள் திமுகவை நோக்கி எழுந்தன. இதற்கு பதிலளித்த அமைச்சர்கள், தேசிய அளவில் மது ஒழிப்பு சாத்தியமாகட்டும், எங்கும் சாத்தியப்படுத்துகிறோம் என்று சிம்பிளாக கூறிவிட்டனர். இது ரொம்ப புதுசா இருக்குங்க. ஆட்சிக்கு வருவதற்கு முன் இளம் விதவைகள் அதிகம் இருப்பது தமிழ்நாட்டில்தான், அதுவும் குடியால்தான் என்றெல்லாம் சொல்லிவிட்டு இன்று ஆட்சிக்கு வந்ததும் தேசிய அளவில் மது ஒழிப்பு சாத்தியமானால் தமிழ்நாட்டிலும் செய்கிறோம் என்று சொல்வதை என்னவென்று நொந்து கொள்வது? தமிழ்நாட்டில் மது விலக்கை அமல்படுத்துவோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுகவை எதிர்த்துதான் மாநாடு நடத்துகிறது விசிக. இதில் உச்சபட்ச காமெடி என்னவென்றால், ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் ஆகியும் தாங்கள் சொன்னதை செய்யாமல் இருக்கும் திமுகவிற்கு எதிரான மாநாடு, அதில் திமுகவே கலந்து கொள்கிறது. இதை நினைக்கும் போதெல்லாம் வரும் சிரிப்பை மட்டுமே அடக்கவே முடிவதில்லை. திமுகவில் இருக்கும் கூட்டணி கட்சிகள் இந்த ஆட்சியின் மீதுள்ள நம்பிக்கையை இழந்துவிட்டதால்தான் தொடர்ந்து அதிருப்தியில் இருந்து வந்தார்கள். ஏற்கனவே தமிழகத்தில் ஒரு தலித் முதலமைச்சர் ஆக முடியாது என்று திருமாவளவனும், மது விலக்கு என்ற ஆயுதத்தை விசிகாவினர் கையில் எடுத்து திமுகவிற்கு பயம் காட்டிய பிறகும் விசிக மாநாட்டை தங்கள் கட்டுக்குள் வைக்கவே திமுகவில் இருந்து பிரதிநிதிகளை ஸ்டாலின் அனுப்பியிருக்கலாம் என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். மேலும் இந்த மாநாட்டிற்கான அழைப்பின் பின்னணியில் 1000 அரசியல் ஒளிந்திருக்குமோ என்று சந்தேகம் எழுகிறது. தமிழ்நாட்டில் மது விலக்கு வேண்டி விசிக அறிவித்த போராட்டத்தின் நோக்கம் என்ன? பின்னணி அரசியல் என்ன? அரசுக்கு எதிராக நடக்கும் மாநாட்டில் ஆளும் கட்சியே பங்கேற்பது ஏன்? தனக்கு எதிராக தானே போராட்டம் நடத்துவதுதான் திராவிட மாடல் அரசா? ஆக மொத்தத்தில் போதைப் பொருள் புழக்கத்தை திசை திருப்பவே நாடகமாடுகிறார்கள் ஸ்டாலின் அன்கோ. அது மட்டுமின்றி போகாத ஊருக்கு வழிகாட்டுகிறார் பொம்மை முதல்வர் ஸ்டாலின். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.